வணக்கம் நண்பா, நான் உங்கள் ராஜ்குமார். நாளே முக்காலுக்கு வந்து மென்ஸ் ஜாவலின் த்ரோ ஃபைனல் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. நான் 4:30 டிவியை போட்டு உட்காந்துக்கிட்டேன். எனக்கு ஜாவலின் த்ரோனா என்னன்னே தெரியாது. 2020 வந்து நீரஜ் சோப்ரா வந்து ஒலிம்பிக்ஸில் கோல்டு அடிச்சிருக்காரு. என்ன கேமுக்காக கோல்டு அடித்தாருன்னு போய் பார்க்கும்போது தான் ஜாவலின் த்ரோனா என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏசியன் கேம்ஸ் 2018 நீரஜ் சோப்ரா தான் வந்து கோல்டு அடிச்சிருக்காரு. அதனால் கன்ஃபார்ம் இந்த தடவையும் அவர் தான் கோல்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நீரஜ் சோப்ரா வந்து ஃபஸ்ட்டு த்ரோ வீசுறதுக்காக ரெடியானார். அந்த டைமில் என் மைண்ட் வாஷில் எப்படி ஓடிச்சு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டாக வாய்ஸ் கொடுத்துருந்தேன். நீரஜ் சோப்ராவோட ஃபஸ்ட்டு த்ரோவே வந்து 84 meters வீசியிருக்காரு. ஆனால் ஏன்னு தெரில இந்த த்ரோவை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி முதல்ல இருந்து அவரை வீச சொல்லிட்டாங்க.